வணக்கம். இன்னும் ஒரு சக்தி சமையல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் ஒரியண்டல் ரைஸ். ஒரியண்டல் ரைஸ்னு சொன்னால் இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரிக்கே இருக்கும், ஆனால் முட்டை சேர்க்க மாட்டோம், வெஜிடேரியன் ரைஸ். இந்த ஒரியண்டல் ரைஸை சிக்கன், ப்ரான்ஸ், கட்டில் ஃபிஷ் இதெல்லாம் போட்டும் செய்துக்கலாம். அப்படி இல்லாமல் வெஜிடேரியன் டிஷ்ஷாகவே செஞ்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டுகளில் நான்வெஜ்ஜை வேறையாக சமைச்சிட்டு ரைஸை வேறையாக சமைப்பாங்க. அதனால் இன்றைக்கி நான் ஒரியண்டல் ரைஸ் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அவிச்சு வச்சிருக்கிற சோறு, பாஸ்மதி சோறு, கேரட், பீன்ஸ், லீக்ஸ், கோவா, வெங்காயம், இஞ்சி பூண்டு. இப்போ நான் கேரட் இது மரக்கறிகளை வெட்டிக்க போகிறேன். இப்போ நான் இந்த ஒரியண்டல் ரைஸுக்கு தேவையான கேரட்டை வெட்டுறேன். இந்த மாதிரி சின்ன துண்டுகளை வெட்டி, இதுக்கு சொல்கிறது கேரட் டைஸ்னு சொல்லி, சதுர துண்டுகள் சமையல் மொழியில் இதை சொல்கிற டைஸ்னு சொல்லி, இந்த மாதிரி கேரட்டை வெட்டிக்கிறோம் நாங்கள். டைஸ் ஒரு ஒரு போர்ஷன் ரைஸுக்கு தேவையானது, ஒரு 50 கிராம் மாதிரி. அதே மாதிரி நாங்கள் வெட்டிக்கிறோம் வெங்காயம், வெங்காயமும் டைஸ், அதுவும் ஒரு 10-15 கிராம். ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு போஞ்சி, அதையும் சின்ன துண்டாக இப்படி அதையும் டைஸ் வெட்டிக்கிறோம் நாங்கள். போஞ்சி, அதுக்கப்புறம் நாங்கள் லீஸ் தண்டு, அதையும் டைஸ் வெட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெள்ளைப்பூடு ஒரு 2 பல், அதையும் சின்ன துண்டுகளாக அப்படி வெட்டிக்கிறோம். வெட்டி வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் லைட்டாக ஒரு 3-4 கிராம் மாதிரி நாங்கள் மார்ஜரின் போட்டுக்கிறோம். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு ஆயில், கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டாலும் ஆயிலில் கூட்டிக்கிட்டால் சோறில் ஆயில் தன்மை கூடிரும். இப்போ இதை நாங்கள் இந்த மாதிரி இந்த பட்டர் மார்ஜரின் கரைஞ்சி வரும் வரைக்கும் இது பண்ணிவிட்டு, இதில் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பூடை இதில் போடுறோம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் டோஸ்டாகி வர நேரம் அதுலேயே வெங்காயத்தை நாங்கள் போட்டுக்கலாம். இந்த மார்ஜரின் போட்டால் இதில் நல்ல ஒரு வாசம் வரும். அதில் இந்த வெள்ளைப்பூடு பொரியிற நேரம் இன்னும் வாசம் கூடி இந்த ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுக்கு தான் இந்த வெள்ளைப்பூடு போடுறது. இப்போ நாங்கள் அதுக்கு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயம் போடுறதோட கேரட்டையும் போட்டுக்கிறோம். எங்களுக்கு காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவரும் வெட்டி போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட காலிஃப்ளவர் இருக்குதுங்கண்ணே, அதனால் நான் காலிஃப்ளவரும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அந்த டிஷ் அழகாகவும் இருக்கும். எங்கிட்ட இருக்கிற காலிஃப்ளவர், ப்ரோக்கலி அந்த மாதிரி இதுகளை எங்களுக்கு இதுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாத்தி பண்ணிவிட்டு இந்த மரக்கறி வேகும் வரைக்கும், இப்போ இதிலே ஃப்ரைட் ரைஸும் இப்படி தான் சில இடங்களில் செய்வாங்க. இதுக்கு ஒரு முட்டையை போடுவாங்க, ஆனால் இந்த ஒரியண்டல் ரைஸுக்கு முட்டை வராது. இது இப்படி நல்லா இதை நல்லா இப்படி கிளறிட்டு இந்த மரக்கறியெல்லாம் நல்லா வெந்த பிறகு இதில் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கணும். இதுக்கு ரைட் உப்பை சேர்த்துட்டு இந்த மாதிரி ரைஸ் இதில் போட்டு கிண்டணும். சாதாரணமாக ஒரு போர்ஷன் ரைஸ் நான் இப்போ செய்ய போகிறேன். இதில் ரைஸை போடுறதோட இதில் இந்த லீஸ் தண்டை போட்டுடணும், ஏன்னா லீஸ் தண்டை முதல்ல எண்ணெயில் போட்டால் கருகி கலர் மாறிடும். நாங்கள் இப்போ இதை நல்லா இப்படி கிளறுறோம். இந்த ரைஸ் சேர்ந்து சூடாகும் வரைக்கும் இந்த சோறை பாருங்கள், இது ஒரு அழகான டிஷ்ஷாக வந்துருச்சு. இந்த மாதிரி வர நேரம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக 1-2 கிராம் மாதிரி உப்பு இதில் நாங்கள் போடுறோம், ஏன்னா நான் சோத்துக்கு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதனால் இதை இந்தியாவில் புலாவ் ரைஸ்னு சொல்லுவாங்க, இதை ஒரியண்டல் ரைஸ்னு எங்களுக்கு சொல்லலாம்.
இதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பெல் பெப்பையில் ஒரு சின்ன துண்டை சின்ன டைஸ் வெட்டி போடலாம். அப்படி சிகப்புலையும் பச்சையிலையும் போட்டால் இன்னும் நல்லா கலராகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடும். இது இருந்தால் போடலாம், இது தேவைன்னு இல்லை, வீட்டில் இருந்தால் போடலாம். இல்லாட்டி எங்களுக்கு லீஸ் வெங்காயத்தாள் அது மாதிரி இதை போட்டு இதை அழகுபடுத்தலாம். இப்போ இங்கே நான் இருக்கிறதுனால நான் இதை போட்டு செய்கிறேன். நல்ல அழகான டிஷ் இது. இதை எங்களுக்கு வந்து நாங்கள் முதல் செய்த சில்லி பேஸ்ட் கறிகள் என்ன விதமான கறிகள் வெஜிடபிள் சாப்ஸி அது மாதிரி இதுகளோடு சேர்த்து சாப்பிட்லாம். இது சில்லி பேஸ்ட் மாதிரி இதுகளோட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். வெளிநாடுகளில் இதை சும்மாவே சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஓரியண்டல் ரைஸ் ரெடி. இதை எங்களுக்கு மஞ்சள் கொஞ்சம் கறி பவுடர் சேர்த்து எங்கள் நாட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், ஆனால் அதுக்கு இது தேவையில்லை. இந்த ரைஸே நல்லா அழகாக இருக்குது. ஓரியண்டல் ரைஸ் இப்போ ரெடி. இதை டிஷ் அவுட் பண்ணலாம் எங்களுக்கு. இதை ஏன் நாங்கள் ஓரியண்டல் ரைஸ்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைஸ். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டில் செய்து வச்சா கூட சோறு சாப்பிடாத பிள்ளைகள் கூட இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ரைஸை பார்த்தோன்னே சாப்பிட்றதுக்கு ஆசை வரும், அந்த அளவுக்கு அழகாக கலராக இருக்கும் அது. இது முட்டை அது இது போடாத வெஜிடபிள் வெஜிடேரியன் ரைஸ் ஒன்று. இதுக்கே எங்களுக்கு சிக்கன் ப்ரான்ஸ் கட்டில் ஃபிஷ் வேறு இறைச்சி ஜாதிகள் எல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் ஓரியண்டல் ரைஸாகவும் செய்யலாம். இதுக்கு உண்மையிலேயே இதுக்கு எங்களுக்கு மஞ்சள் தூளும் கறி பவுடரும் சேர்க்கலாம். சேர்த்தாலும் ஓரியண்டல் ரைஸுக்கு ஓரியண்டல் ஃபுட்டு எல்லாத்துக்குமே இது சேரும். இதுக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் இதுக்கு அன்னாசி சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு செய்வாங்க. கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் இந்த ரைஸ். அது எங்களுக்கு தேவையில்லை வீட்டுகளில் செய்கிற நேரம், பெரிய செலவு. இந்த மாதிரி லைட்டாக செய்துட்டு இப்போ இதை டிஷ் அவுட் பண்ணலாம் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து எல்லாம் இப்படி நாங்கள் போட்டுக்கிட்டோம்னா இதுக்கு கார்னிஷ் அது இது ஒன்றுமே தேவையில்லை. இந்த ரைஸே கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அழகாக இந்த ரைஸ். இதை இந்த மாதிரி டிஷ் அவுட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. செய்துட்டு இதுக்கு மேலே வேறு ஏதாவது கார்னிஷ் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த ரைஸ்லேயே நல்ல அழகு இருக்குந்தா இந்த போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து இதை கொஞ்சம் வெட்டி போடுறேன். தக்காளி போட்டுக்கலாம், இல்லாட்டி பச்சை கலர் லீக்ஸ் அது இது போட்டுக்கலாம். போட்டால் இதை நல்ல அழகான ஒரு டிஷ். இப்போ இந்த ஓரியண்டல் ரைஸ் இப்போ நல்லா இந்த டிஷ் அவுட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கார்னிஷ் எதுவுமே தேவையில்லை. இதை பார்த்தாலுமே நல்லா அழகாக இருக்குது இந்த ரைஸ். இதே மாதிரி உங்களுக்கு வீட்டுகள்லையும் செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இதுக்கு நான்வெஜ் சேர்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய மீட் ஐட்டம் போட்டு அப்படி இல்லாட்டி சீ ஃபுட் ஐட்டம் போட்டு அதோடு உங்களுக்கு பேரை மாற்றி 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 செய்யலாம். இந்த வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு பீட்ரூட் கத்தரிக்காய் இது ரெண்டும் இல்லாமல் மற்ற வேண்டிய வெஜிடபிளை இதோடு வெட்டி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரைஸை செஞ்சு வீட்டில் செய்கிற நேரம் இதுக்கெல்லாம் இந்த ஏதாவது ரூல்ஸ் இல்லை. இந்த மரக்கறி தான் போடணும், இந்த தான் போடணும்னு சில பீட்ரூட் மாதிரி மரக்கறிகள் போட்டால் இந்த சோறை எல்லாமே ஒரே கலராக சிகப்பு கலராக மாறிடும். அதனால் பீட்ரூட் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்களை போட்டு நீங்கள் செய்துட்டு வீட்டில் சாப்பிடலாம். இதோட மஷ்ரூமை கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கிழங்கு சேர்க்கலாம். எங்கிட்ட இருக்கிற எந்த வெஜிடபிளையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான சாப்பாடை சமைச்சு இந்த மாதிரி சோறை செய்துட்டால் சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடும். இப்போ நிறைய வீட்டுகளில் பிள்ளைகள் மரக்கறி சாப்பிடாது, மரக்கறி சாப்பிடாது. காரணம் என்னென்னா அந்த மரக்கறி சமைச்சிருக்க விதத்தை பார்த்தாலே சாப்பிடாதுகள் சில பிள்ளைகள். அப்போ இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை ஏமாற்றி கூட இந்த மாதிரி சாப்பாட்டை அழகாக சமைச்சா அந்த பிள்ளைகள் சாப்பிடும், கண்டோன சாப்பிட ஆசை வரும். அதனால இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை சமைச்சு சாப்பிடுங்க வீட்டில். இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி அழகான ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.